Hi friends, welcome to my channel Kalakal collections. இன்னைக்கு நம்ம ஒரு pattern of saree collections பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிகனாகாரி pattern. சோ இந்த ஜிகனாகாரி patternல உங்களுக்கு saree ஃபுல்லாமே நல்ல ஷைனிங் ஆன ஒரு ஜிகனா லுக் மெட்டீரியல் இருக்கும். பட் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஜிகனா கிடையாது. நமக்கு வந்து என்னதான் நீங்க வந்து யூஸ் பண்ணாலுமே ஜிகனா உங்களுக்கு உதிராது. ஜிகனா கிடையாது. பட் saree உள்ள அந்த காப்பர் ஜிகனா ஒரு ஷிம்மரியான ஒரு ஸ்டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகனாகாரி பேட்டர்ன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வித் உங்களுக்கு சமைக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ வாங்க இந்த கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அழகான மெரூன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மெரூன் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிகனாகாரியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அழகான ஒரு மெரூன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி. இது உள் பக்கம், வெளிப்பக்கம் ஸோ சாரி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே டிசைனா. இது உள் பகுதி, சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இதே பேட்டர்ன் தான் வருது. ஸோ இது உங்களுக்கு பார்டர்லெஸ் சாரியாக இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 455 தான், 455 ஜிகனாகாரி சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு ப்ளவுஸ் வந்து அதே கலரில் வித் எம்ப்ராய்டரி டிசைன், அதுக்கு மேலே சமைக்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாச்சு. அடுத்த சாரி அதிலே வந்து அடுத்த கலர். ஸோ இதுக்கு ப்ளவுஸ் இது தான்க்கா. ஆ ஸோ இதோட ப்ளவுஸ் அடுத்த சாரி அழகான க்ரீன். ஸோ அதுக்கு வந்து இது ப்ளவுஸ். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு தக்காளி பிங்க், ரெட் மாதிரி இருக்குது பட் இது தக்காளி பிங்க்கு. இதுதான் ப்ளவுஸ். அடுத்து நம்ம பார்க்குற ஜிகனாகாரியில் அழகான பெப்சி ப்ளூ, இதுக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ். ஸோ அவைலபிள் கலர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ 455 ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் ஒரு ஜிகனாகாரி சாரீ கலெக்ஷன், ஒரு பார்ட்டி வேறு நீங்கள் அந்த சாரீ வியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சாரீ எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஜிகனா மாதிரி இல்லை, காப்பரோட அந்த கிளிட்டரினஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் விட்டும் வியர் பண்ணலாம். பாருங்கள், நான் சிங்கிள் பீட் எடுத்திருக்கேன், சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி இல்லை. இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஜிகனா இருக்கிற மாதிரியான சாரீ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், ஃபேஷன் லேடின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும், பட் இந்த சாரீ உங்களுக்கு சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் ஸோ மேனா கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.